வணக்கம். என்னுடைய நண்பர் சுபாஷ் வந்து நான் இந்த கலை உலகத்தில் முதல் காலடி வச்சதுலேருந்து மிக நெருக்கமானவர். எங்களுக்காக நிறைய பாடுபட்டிருக்காரு. எங்கள் கூட எல்லா பிக்சர்ஸ்லையும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்காரு. நான் வந்து திரைப்பட கல்லூரியை முடிச்சுட்டு ஆரி உதயகுமாரோட கிளாஸ்மேட்டாக இருந்து வந்து ஜெயித்தோம். நாங்கள் எல்லோரும் கடவுளோட பண்ணி நாங்கள் வந்து கடமையை செஞ்சோம். வெற்றிங்கிறது கடவுள் கொடுத்தான். அதுக்கு மிக்க முக்கிய காரணம் யாருன்னா நம்ம ஜேர்னலிஸ்ட் நீங்கள்லாம். அந்த என்னோடய முதல் படத்துலேயே மிக அருமையாக எழுதுனதுனால தான் ரீச் ஆனேன். ஸோ அந்த கிழக்கு வாசல் அந்த நன்றி நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் கண்டிப்பாக. ஏன்னா நான் அது ரொம்ப கடமை பண்ணி. எங்கள் ஃபாதர் வந்து எம்ஜிஆருடைய காஸ்ட்யூம் டிசைனர் இருந்தார். எம்ஜிஆர் படங்களுக்கெல்லாம் ஜெயலலிதாவுக்கு அந்த காலத்து ஹிந்தி நர்கீஸ் இவங்க எல்லாருக்குமே நிறைய கிட்டத்தட்ட ஒரு 600 படத்துக்கு மேலே. ஸோ அப்படி தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன், ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணேன். இப்போ இவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா சுபாஷ் வந்து இப்படி ஒரு மத நல்லிணக்கம். உண்மையாகவே ரிலீஜன் ஒன்று கிடையவே கிடையாது, மதங்கிறது ஒன்றுமே கிடையாது. மார்க்கம் இது வந்து வழி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு புரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன், ஏன்னா இவங்க எல்லா அளவுக்குலாம் எனக்கு அறிவு கிடையாது. இருந்தாலும் சிறு சிறு விஷயங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போது சொல்கிறாங்க, இப்போ விநாயகருக்கு மனைவி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாம்பேயில் போனீங்கன்னா சித்தி விநாயகர், புத்தி விநாயகர் ரெண்டு மனைவி இருக்குது. அது என்னென்னா அது வந்து ஒரு தத்துவம் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மனிதன் வந்து பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவன் வந்து விஸ்டம் நாலேஜ் சித்தி புத்தி ரெண்டே அட்டெண்ட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து வாழ்க்கைக்காக. அதே மாதிரி முருகன் டெம்பிள் எப்போவுமே மலை மேலே வச்சாங்கனாக்க மார்னிங் எக்ஸசைஸ் நம்ம பண்ண மாட்டோம், எழுதி போகணுங்கிறதுக்காக. அதே மாதிரி பிள்ளையார்கிட்ட வந்து இது பிடிச்சி பண்ணுறேன்னா இந்த சிட்டப்ஸ் பண்ணுறோன்னா இது வந்து வர்மம் பாயிண்ட்ஸு. அதே மாதிரி நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன். அதில் நியூட்டன்ஸ் லா, அதாவது நியூட்டன்ஸ் லாவே வந்து இறைவனுடைய தத்துவம் தான். ஃபோர்ஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்டு. ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாது, டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. இட் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர். ரெண்டாவது வந்து என்னென்னா இட் இஸ் கன்சர்வ் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அதர். பொட்டன்ஷியல் எனர்ஜிலேருந்து கைனடிக் எனர்ஜியாக மாறுது, கைனடிக்லேருந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ நான் மூமெண்ட்டில் இருக்கும்போது பொட்டன்ஷியல் கைனடிக்கில் இருக்கேன். இறந்த உடனே பொட்டன்ஷியல் இந்த எனர்ஜிலாம் போய் பொட்டன்ஷியல் ஆயிடுது. தேர்ட் வந்து ஃபார் எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதாவது ஒவ்வொரு செய்கைக்கும் எதிர்வினை உண்டு. நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். ஸோ அது மாதிரி ஒன்று. அது மாதிரி ஃபிசிக்ஸில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு ஏரியதுக்கு ஆக்சிஜன் தேவை. அதை ஒரு நெருப்பு ஏரியனா ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜனுக்கு தீ தேவை. அந்த நெருப்பு எப்போ எரியும், ஆக்சிஜன் எரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடாக மாறும். இப்போ நம்ம அப்போ சூடு இருந்தால் லைட் இருக்கும், லைட் இருந்தால் சூடு இருக்கணும். இப்போ நம்ம உடம்பு சூடாக இருக்குது, அப்போ லைட் உள்ளே இருக்கனால தான். அதுக்கு நம்ம ப்ரீத் பண்ணுறது என்ன, ஆக்சிஜன். அது பர்ன் ஆகி வெளியே வருது. அது எப்போ நம்ம ப்ரீத் பண்ண மறக்கிறோமோ உள்ளே அணைஞ்சிருது, பாடி கூலாது. இதுதான். ஸோ உயிருங்கிறதே வந்து ஒளி தான். பெரிய விஷயம் நான் உணர்ந்தது உயிர்ன்ற ஒளி. இஸ்லாம் வந்து இறைவன் பேரொழியானோன்றான். இவங்க ஞான சுடர்ன்றாங்க கிறிஸ்டியன்ஸு, ஞான ஒளிங்கிறாங்க. நாம் இந்துவிசிலம் ஞான ஜோதி, ஞான சுடர். ஸோ நீ எல்லாமே ஒளி. இந்த சிற்றொலி இங்கேருந்து எங்கே எரியுதுன்னு தெரில, ஆனால் எரியுது. ஹீட்டு, அந்த ஹீட்டு போனோடனே பாடி கூலாது. எங்கே போகுது, எங்கேருந்து வந்ததோ அங்கே போயிடுது. அது பேரொழிகிட்ட போய் அட்ரா இதாகிடுது. இறைவன் பேரொழியானவன், இது இஸ்லாம் சொல்லுது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா, மிக பேரொழியானவன். அந்த ஒளியில் போய் ஐக்கியமாகுது. அதே மாதிரி இந்த சுடர்களும் போய் ஐக்கியமாகுது. இதை வந்து ஒருத்தர் வந்து டைரெக்டாக சொல்கிறாங்க. மெடிடேஷனுங்கிறது நான் வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது மகரிஷி மகேஷ் யோகி டிரான்சிடென்டல் மெடிடேஷன் ஒன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எதுக்குன்னா அது வந்து 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் மெடிடேட் பண்ணி நம்ம நிலை மறந்தோம்னா வி ஆர் சார்ஜ் ஃபார் அனதர் டே ஷூட்டிங்க்கு. ஸோ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அதை சொல்லி கொடுத்தாங்க. அது வேறு என்ன சொன்னார், மெடிடேஷன் வந்து அதில் வந்து மந்த்ரா இஸ் எ வேர்ட் வித்தவுட் மீனிங். அர்த்தமற்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும்போது அந்த ஆக்கிலிட்டி பவர், அந்த வாய்ஸோட பவர் வேறு மாதிரியே நம்ம பாடியை வந்து செட்டில் ஆகி எனர்ஜி ரீகெயின் பண்ண வைக்கும். அதுதான் வந்து டிரான்சிடல் மெடிடேஷன். தட் இஸ் டிரான்சிடென்டல் மெடிடேஷன் இஸ் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் நத்திங். மெடிடேஷனில் ரெண்டு இருக்குது, ஒன்று கான்சன்ட்ரேட்டிங் ஆன் வாட் பர்டிகுலர் திங், இன்னொன்று கான்சன்ட்ரேட்டிங் ஆன் நத்திங். இந்துவிசம் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ஒன் திங், அந்த ஸ்டாச்சு. முஸ்லீம் வந்து கான்சன்ட்ரேட்டிங் ஆன் நத்திங், டிஎம். ஸோ
எல்லாமே எதுக்குன்னா ஃபார் ஒன்லி யுவர் பாடி. அதே மாதிரி ஜீவன் அப்படிங்கிறது உயிர், அதோட சக்தி சேருது, சேரும்போது உடம்பு மனிதன், அது அதாவது சவசக்தி சிவம். அந்த சவம் சவத்தில் சக்தி பார்வதி தேவி சேரும்போது நமக்கு வந்து உடலில் வந்து மனிதனாக இருக்கும், அந்த சக்தி இல்லைன்னா குணமாயிடும். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லி பேசிக்கலி இந்த மாதிரி ஒரு இது தான். இதை வச்சு தான் சயின்ஸே வந்திருக்கு. ஃபிசிக்ஸு சயின்ஸுங்கிறது வந்து வெளிலேருந்து வரல, நம்ம ஆன்மீகம் தான் சயின்ஸாக மாறிடுச்சு. ஸோ நம்மெல்லாம் என்னென்னா நம்ம தமிழனாக பிறந்து நம்ம வந்து சித்தர்கள் வந்து நம்ம இதில் வந்து அகத்தியன்லேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட பேர் பாம்பாஜி சித்தர் காக்கை பூஜன் இவங்கெல்லாம் இவங்களுக்கு சொன்ன விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து ஒரு 19 வயசில் இந்த புக்கு படித்தேன், எனக்கு அவ்வளோ புரியல, இருந்தாலும் சில விஷயங்கள் புரிஞ்சு. நட்டுகல்லும் பேசுமோ, 4 புஷ்பம் சாற்றிய அப்போ சட்ட அது அறியுமோன்ற மாதிரி அது அறியாது இல்லை. அப்படி அது மாதிரி நமக்கு உள்ளே இருக்கும்போது நம்ம வெளியில் ப்ரே பண்ணுறது வேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம கடந்து உள்ளே சென்று நம்ம அதை ப்ரே பண்ணால் போதும். ஸோ இது நான் உணர்ந்தது. இங்கே ரிலீஜன் எதுவுமே வரல, மதம் எதுவும் வரல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிளில் சொல்லியிருக்காங்க. அந்த ஆங்கிள் வந்து இப்போ முகமது நபி ஒரு டைப்பில் சொல்லியிருக்காரு, ஜீசஸ் வந்து அவர் ஒரு டைப்பில் சொல்லியிருக்காங்க, விவேகானந்தர் அவர் டைப். ஆனால் எல்லாமே ரீச் பண்ணது என்னென்னா டுவர்ட்ஸ் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட். திருச்சிக்கு போகிறது பல வழி மாதிரி அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆஸ்பெக்ட், அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை ட்ராவல் பண்ணுறோம். இதில் வந்து நீ வேறு நான் வேறு அவர் பெரியவர் இவர் பெரியவரில் எல்லாம் அந்த பேரொழியை போய் அடையிறதுக்கு அந்த ஞானத்தை ஃபேஸ் பண்ணி உணர்றேன். இது வந்து நான் ஃபீல் பண்ணி இது வரைக்கும் இந்த வயசில் எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவு பெரிய அறிவு எதிர்பார்க்கல. அதே மாதிரி மகரிஷி மகேஷ் யோகி அவர் வந்து டிரான்ஸ்லேட்டர் மெடிடேஷனில் சொன்னார், குரூப் மெடிடேஷன் இஸ் த பெஸ்ட்னு சொன்னார். கூட்டு பிரார்த்தனை, தட் இஸ் வேல்யூஸ் பவர் என் டு தி பவர் என். ஒரு ஆள்னா 1:1, 2னா 2:2, ஒருவர் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காகவும் அந்த கூட்டு பிரார்த்தனையில் பவர் வந்து என் டு தி பவர் என் அப்படின்னு சொல்லி அவர் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. 3 பேர்னு வச்சுக்கல, 3 பேர் ப்ரே பண்ணால் 3:3, 10 பேர்னா 10, 10